கொல்லிமலை என்பது மர்மங்கள் நிறைந்த பகுதி. பல ஆன்மாக்கள் அங்கே அருவமாக அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள், மனிதனை சாப்பிடக்கூடிய அளவுக்கான தாவரங்கள் அங்கே இருக்குது. கிட்டக்கு போனாலேயே டக்குன்னு கவ்விடும், உடம்பு கூட தான் மிஞ்சும் கடைசியில். அதையும் கரைக்கக்கூடிய அளவுக்கான அந்த அமிலங்கள் உள்ள தாவரங்கள் அங்கே இருக்குது. சித்தாரை எழுப்பக்கூடிய வலிமையான மூலிகையும் அங்கே இருக்கிறது. உடலை துண்டு துண்டாக வெட்டி போட்டாலும் இணைத்துக்கூடிய அளவிற்கான ஆற்றல் பெற்ற மூலிகைகளும் அங்கே இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி அந்த எல்லையில் அதிகமாக மக்களுக்கு தெரிந்த உத்தி தான் கொல்லிப்பாவை என்பார். சாதாரண மனிதனாக இருந்தால் மோகம் கொள்ளுவான், ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த சிந்தனை உங்களுக்கு வராது. அந்த எல்லைக்குள்ளே போயிட்டு, தாயே இந்த அண்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், இந்த கோள்களுக்கு பக்கத்தில் நான் போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன், நீ என்னவா நினச்சி அங்கே போகிறீங்களோ அது எல்லாமே அங்கே நடக்கும். ஆன்ம பதிவுகளாக எப்போவுமே இருக்கும். நிறைய பேருக்கு அங்கே மர்மம் நிறைந்திருக்குன்னு சொன்ன உடனே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ புதையல் நிறைய அங்கே இருக்கும் போல் இருக்கு, வைர கற்கள் அங்கே வந்து மலையில் வந்து நிறைய இருக்கும் போல் இருக்கு, இப்படியான எண்ணங்களோடு புறப்படுகின்றார்கள். அப்போ அதுக்கான முறையான விதி அவங்களுக்கு இருந்தால் மட்டுமே அதை அடைய முடியும். ஐயா, நம்மளுடைய கடந்த ஒரு நேர்காணலில் வந்து நீங்கள் கொல்லிமலை பற்றி ஒரு தகவல் சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறமா அதை பற்றி நிறைய மக்கள் நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் இப்போ நம்ம எடுத்து பேசலாம். இப்போ இந்த கொல்லிமலை வந்து நீங்கள் வேற்று உலகத்துக்கு ஒரு பாதை அங்கே இருக்கிறதா ஒன்று சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? அதாவது சித்தர்கள் என்பார்கள் தங்களுடைய ஒவ்வொரு நகர்விற்கும் ஒவ்வொரு இடத்தை மண்ணுலகமெங்கும் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள். இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தஞ்சை பெரிய கோயிலிருந்து கூட நாம் அண்டத்தை தொடர்பு கொள்ள முடியுங்கிறத சொல்லியிருந்தோம். அதுபோல் திருவண்ணாமலை, மேற்கு தொடர்ச்சி, அதாவது கொல்லிமலை மட்டும் கிடையாது, மேற்கு தொடர்ச்சி மலைகள் முழுமையுமே அந்த ஆற்றில் பெற்றவை. இருந்தாலும் அதில் சிறப்பான இடம் என்ற வகையில் வரும்பொழுது கொல்லிமலை. ஏனென்றால் நாம் அறிந்த வகையில் அகத்தியர் என்பார் தான் சித்தர்களில் முதல்வர் என்ற வகையில் மக்கள் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கின்றோம் இல்லையா. அந்த வகையில் அகத்தியர், அகத்தியரின் பெயரால் வாழ்ந்தவர்கள் அதிகமாக வாழ்ந்த இடம் அது. அகத்தியர் என்பது ஒருவர் அல்ல பலர் என்ற வகையில் இந்த அகத்தியர்கள் பலர் வந்தும் அங்கே வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களை தேடி 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 சென்று 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 பல சித்தர்கள் அங்கே உருவாகினார்கள். அப்படி சித்தர்கள் நிறைய இருக்கக்கூடிய இடமாக அது இருந்த காலம் ஒன்று. அவர்களுடைய ஆன்மா பிரிந்து 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 பல ஆன்மாக்கள் அங்கே அருவமாக உருவமாக அரு உருவமாக உருவ அருவமாக என்ற வகையில் அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அருள் அணுக்களை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு எல்லையாக ஒரு குறிப்பிட்ட யுகத்தில் மாறுகிறது. இந்த கொல்லிமலை என்பது எப்படி விந்திய மலை மண்ணுக்குள் சென்று வடபுலத்தில் இன்றிருக்கக்கூடிய இமயமலை வெளிப்பட்டது என்பது போல, இந்த கொல்லிமலையும் அனாதிகாலத்தில் ஆதிகாலத்தில் என்ற தொடர்ச்சியின் நீட்சியாக இருக்கக்கூடிய ஒரு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மலை. அப்போ இந்த வட விந்திய மலை என்பதை தாண்டி இந்த மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மலையில் ஆன்ம சக்திகள் அப்படிங்கிறத தாண்டி தாங்கள் கேட்டது போல இந்த சித்தர்களை இயக்குகின்ற வகையிலான அங்குள்ள ஆளுமை சக்திகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, மூலிகைகள். முதலில் அந்த மூலிகைகளிலிருந்து வெளிப்படுகின்ற காற்று, மனம், இவை மனிதனை ஒருநிலைப்படுத்தக்கூடிய வகையிலானதும், இவனுடைய ஐம்புலன்களை ஆளுகின்ற தன்மை என்றதை தாண்டி இவனுடைய ஐம்புலன்களை முறையாக செலுத்துகின்ற வகையிலான அணுக்கூறுகளை தரக்கூடிய வல்லமை பெற்றவையாக இருக்கிறது. பசி தாகம் என்று சொல்லுவோம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு இலையை எடுத்து நாக்குக்கடியில் வச்சால் நீங்கள் சாப்பிட வேண்டாம், நாக்குக்கடியில் வச்சால் போதும், எத்தனை நாள் வேணாலும் நீங்கள் சாப்பிடாமல் இருக்க முடியும். இந்த வாழ்க்கையை ஒருவன் விரும்பவானா? வந்து உழைத்து களைத்து பிள்ளைக்குட்டிகளை பெற்று உழன்று சுழன்று கடைசியாக மீண்டும் இறைவனை சந்திக்க வருவனும் எதிர்பார்ப்பானா? அப்போ தன்னுடைய நிலையிலிருந்து அவன் அந்த எல்லையில் அவனுடைய குணங்கள், புத்தி, எண்ணம், மனம் அனைத்துமே
ஒருநிலைப்படக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கக்கூடிய எல்லையாக அது இருக்கிறது. இந்த கொல்லிமலையிலிருந்து பல அண்டங்களுக்கான பாதை, அந்த இடத்துலேருந்து எத்தனை அண்டத்துக்கு போகலாமோ அத்தனை இடத்துக்கு தான் அங்கேருந்து போக முடியும். இது போன்று பல இடங்கள் இருக்கின்றன. கபாலிகள் வாழக்கூடிய பகுதியாக விளங்குகின்ற ஆப்பிரிக்கா காடுகள், ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய காடுகள், இது மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. பிற்காலத்தில் சித்தர்கள் தேர்ந்தெடுத்த இடங்கள் ஏன் என்று பார்க்கும் பொழுது, தங்களுடைய அணுக்கூறுகளை விதைத்து ஆங்காங்கே இனங்களை உருவாக்கி கொண்டே வருகிறார்கள். இதுபோல் இந்த கொல்லிமலை என்பது சித்தர்களையே உருவாக்கக்கூடிய ஒரு தளமாகவே மாறிவிட்டது. அந்த கொல்லிமலையில் கிடைக்கக்கூடிய மூலிகைகள் என்று வரும்பொழுது செத்தாரை எழுப்பக்கூடிய வலிமையான மூலிகையும் அங்கே இருக்கிறது. உடலை துண்டு துண்டாக வெட்டி போட்டாலும் இணைத்துக்கூடிய அளவிற்கான ஆற்றல் பெற்ற மூலிகைகளும் அங்கே இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி அந்த எல்லையில் அதிகமாக மக்களுக்கு தெரிந்த ஒருத்தி தான் கொல்லிப்பாவை என்பார்கள். இந்த கொல்லிப்பாவையை உணர்ந்த வகையில் எனக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு. அந்த எல்லையில் சென்று அனுபவித்ததை காட்டிலும் நான் இருந்த இடத்துலிருந்து அவளை கூப்பிட்டு நிறைய செய்திகளை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த கொல்லிப்பாவை என்பவை அவள் மட்டும்தானா? அவளை கும்பிட்டு இருந்தவர்கள் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆன்மாக்கள் அங்கே இருக்கிறாங்க. அதான் முக்கியம். இவங்களில் யார் வேண்டுமானாலும் உங்களை இந்த மறைமண்டல எல்லைக்குள்ளே கூப்பிட்டு போவாங்க. வான்னு கையை பிடிச்சி கூட்டு போவாங்க. அது என்ன உருவத்தில் நான் வரலாம், நிறைமாத பன்றியாக வரலாம், அல்லது வேறு விலங்க நாயாக வரலாம், ஒரு சாதாரண மனித உருவமாக கூட வரலாம், அருவம் கூட நம்மளை இயக்க முடியும். இந்த வகையில் நிறைய அங்கே செய்திகள் இருக்கிறது. அப்போ அங்கே போகிறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு வரும்பொழுது, நாம் இறைவனோடு மனிதனுடைய ஒட்டுமொத்த நகர்வின் எல்லை என்னென்னா பிறவா பெருநிலை தான். அதற்கான எளிமையான வழிமுறைகள் அங்கே ரொம்ப சீக்கிரம் கிடச்சி போயிடுது. இப்போ காசி, வடகாசிக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே பார்த்திங்கன்னா சிவமூலிகை என்று சொல்லக்கூடிய கஞ்சா இதை வந்து புகச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன், எதற்காக, இது எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இமயமலை பகுதியில் தன்னுடைய உடம்பை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக ஆரம்பித்தது காசி வரைக்கும் வந்துருச்சு. உருளைப்பட்ட தன்மை, இதை பயன்படுத்துகின்றவன் எந்த நிலையில் இருப்பான் அப்படின்னு சொன்னால் டாக்டர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். தொன்னதை திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பான். இதை சொல்லக்கூடிய பயன்படுத்தக்கூடியவங்க எந்த நிலையில் இருந்தாங்களோ, நான் வந்து ஒருநிலை படணும் அப்படின்னு ஒரு முடிவு அவன் எடுத்துகிட்டு இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னால் அதுலேயே இருக்கும் அவனோட எண்ணங்கள் பூராமே. அப்போ நான் இறைவனோட கலக்க வேண்டும், கலக்க வேண்டும், கலக்க வேண்டும்ங்கிற அந்த சிந்தனையிலேயே இருந்துகிட்ருப்பான் அவன். ஆக அந்த எல்லையில் நீங்கள் போய் கஞ்சா எடுக்க வேண்டாம், ஒன்றுமே தேவையில்லை. அந்த எல்லைக்குள்ளே போனாலே போதும். மனிதனை வடிவப்படுத்துகின்ற ஆவி, ஆன்மா, உயிர் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நிலைகளையும் இணைத்து வலிமைப்படுத்துகின்ற, வலிமைப்படுத்துகின்ற ரெண்டு விஷயம் இருக்குதுல்ல, இவற்றையெல்லாம் பக்குவப்படுத்துகின்ற வகையிலான இயற்கையான அணுக்கூறுகள், சக்திகள் அங்கே வந்து நிறைஞ்சு நிற்குது. அப்போ எளிமையாக இறைவனை அணுகக்கூடிய நிலையும் தன்னுடைய எண்ணம், புத்தி, மனம், சிந்தை இவற்றை வெற்றிடமாக மாற்றிக்கொள்ளுகின்ற நிலை, அதுதான் அங்கே பெரியது. எதையுமே சிந்தனை வராதவனுக்கு எல்லாத்துமே மறந்து உட்கார்ந்துருப்பான். பசி, தாகம், மோகம், தாகம், வேக வெறிகள் அத்தனையும் அங்கே போய் மாறுது. நீங்கள் ஒரு நிர்வாணமாக ஒரு பொண்ணை பார்த்தா கூட உங்களுக்கு அந்த உணர்வு வராது. இன்னும் சொல்லப்போனால் இந்த கொல்லிப்பாவே இருக்காளே, இப்போ எந்த உருவத்தினாலும் வருவாள். எல்லா உருவத்திலையும் நான் அவளை பார்த்துருக்கேன். சாதாரண மனிதனாக இருந்தால் மோகம் கொள்ளுவான், ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் அந்த சிந்தனை உங்களுக்கு வராது. அவகிட்டேருந்து என்ன ஆற்றலை பெற முடியும், நமக்கு எந்த மாதிரி அவள் அருள்வாள், அவள் அந்த எல்லையில் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டின் நோக்கம் என்ன, இது மாதிரி நிறைய ரகசியங்கள் உண்டு. அந்த எல்லையில் மூலிகை ரகசியம் மட்டுமல்ல, அருளக பொருளக இணைப்புக்கு தேவையான அத்துணை ஆற்றல்களையும் பெறுகின்ற ரகசியங்கள். இப்போ ஒரு சிறு தொகு தீ குச்சி எடுத்து அது பற்ற வைக்கக்கூடிய வகையில் உடனே அடுத்த பொருள் பற்றிக்குது. அதுபோல் நீங்கள் உங்களுடைய நோக்கம், உங்களுடைய சிந்தை, உங்களோட மனம், இதையெல்லாம் அங்கே போய் பக்குவப்பட்ட போது அந்த பக்குவப்பட்ட ஆன்மா என்ன செய்து, உங்களை சீக்கிரத்திலே பக்குவப்படுத்துது. நீங்கள் அந்த எல்லையை விட்டு நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம அங்கே என்னவா இருந்தோம், என்ன செஞ்சோங்கிறது வெளியில் வந்தோன்னே எதுவும் ஞாபகத்தில் இருக்காது, ஆனால் உள்ள பதிவாயிருக்கும். அதை ரீகால் பண்ணணும்னு சொல்லி ரீகால் பண்ணும்போது தான் இந்த மாதிரி பேச முடியும், இல்லைன்னா பேச முடியாது. எல்லா இடங்கள்லையும் இந்த பேச்சுக்களை நீங்கள் பேசவும் முடியாது. ஒரு குறிப்பிட்ட மர்மமான எல்லை, அமானுஷ்யம்னு சொல்லுவாங்க பொதுமக்கள் எல்லா இடத்துலையும், இந்த மர்மம் நிறைந்த எல்லை அப்படிங்கிறது அது கொல்லிமலை. அங்கே இந்த மண் உலகத்தில் கூடிய சித்தர்கள் மட்டும்தான் அங்கே இருக்காங்களா, விண்ணுலகத்தை சார்ந்தவங்க யாராவது அங்கே வரப்போக இருக்காங்களா அப்படின்னு வரும்பொழுது தான் அந்த விண்ணுலக பாதை இருக்குங்கிற ஆணித்தரமாக நம்ம சொல்கிறோம்.
வரும்போது அவங்க கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க, கூட்டு போய் திரும்ப கொண்டா விடுவாங்க. இது மாதிரியான நிலைகளும் உண்டு, தானாக செல்லுகின்ற நிலையும் உண்டு. அந்த நோக்கத்தோடு போகணும் நம்ம. அந்த எல்லைக்குள்ளே போயிட்டு, தாயே நான் இந்த இடத்துக்கு பார்க்கணும்னு நினைக்கிறேன், இந்த அண்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், இந்த கோள்களுக்கு பக்கத்தில் நான் போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன், நீ என்னவா நினச்சி அங்கே போகிறீங்களோ அது எல்லாமே அங்கே நடக்கும். ஆன்ம பதிவுகளாக எப்போவுமே இருக்கும். அப்போ நீங்கள் திரும்ப வந்ததுக்கப்புறம் இது சார்ந்த ஒரு சித்தர் இங்கே சந்திக்கிறீங்கன்னா உங்களுக்கு அவர்கிட்ட கிடைக்கக்கூடிய மரியாதையே வேறு. உங்களை சிவனாக தான் பார்ப்பார் அவர், மிகப்பெரிய சித்தராக தான் பார்ப்பாங்க. பாம்பின் கால் பாம்பரியும் சொல்கிற மாதிரி பாம்புங்கிறது சாதாரண சொல்லல, இருந்த எல்லையில் இருந்துட்டு எத்தனையோ மைலுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு நீங்கள் அதை உணர்ந்துடும். அது அந்த அளவுக்கு இருக்கான ஆற்றல் அதுக்கு இருக்குங்கிற போல அந்த எல்லையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாவரத்துக்கும் அது உண்டு, ஒவ்வொரு மண் துகளுக்கும் உண்டு. ஏன்னு கேட்டால் அது பூரா நிறைய சதுப்பு நிலம் அங்கே இருக்குது, எளிமையாக நம்ம போயிட்டு வந்துடலாம்னு நினச்சி போக முடியாது, வழிகாட்டுலாம் போக முடியாது. போன முறைன்னு சொன்ன மாதிரி இந்த பன்றியை இடுப்பில் கட்டிக்கிட்டு அந்த கர்ப்பிணியாக கர்ப்பமாக இருக்கக்கூடிய பன்றியை வந்து இடுப்பில் கட்டிக்கிட்டு அந்த மாதிரி போக முடியும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அது போல் விலங்குகள் அது மாதிரி கூப்பிட்டு போவாங்க, நல்ல கண்ணங்கறினா ஆள் வந்து நிற்கும், ட்ரெஸ்ஸே போட்டிருக்க மாட்டான், வாகனம் கூப்பிட்டு போவான். இது மாதிரி நிறைய மர்மங்கள் இருக்கக்கூடிய இடம் அது. ஆனால் இப்போ இந்த விஷயங்களை வச்சு ஒரு சாதாரண மனிதர்கள் அங்கே போனாங்க, இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு போனாங்க அப்படின்னா அவங்களால அதை அக்சஸ் பண்ண முடியாது இல்லைங்களா? நான் குருவிட எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, குறிப்பிட்ட இடத்துக்கெல்லாம் நீ போயிட்டு வரணுங்கிறத சில இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு சொல்லியிருக்கிறார், நீ இந்த பரசுராமனா இருந்ததுனால நீ வந்து வடபகுதிக்கெல்லாம் நீ கொஞ்சம் போயிட்டு வர மாதிரி இருக்கும், பரசுராமனா பிறந்திருந்த அவரோட அணுக்கூறுகளோடு இன்றைக்கும் இருக்கிற, அதனால் அவர் எங்கெங்கே அவரோட கால்டி பட்டுச்சோ அந்த இடங்கள்லாம் நீ போயிட்டு வரணுங்கிறத சொல்லுவாங்க. இது போன்ற குரு வழிகாட்டல் இருக்கணும், எல்லோரும் எல்லா இடத்துக்கும் போயிட முடியாது. இமயமலைக்கு போகணுங்கிற எண்ணம் எனக்கு வரவே வராது, ஏன்னு கேட்டால் அங்கே எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும், அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது. இப்போ எப்படி கொல்லிமலையில் வந்து இவ்வளோ சித்தர்கள் இருக்காங்களோ, இது போட்டு எதிர்பார்த்து எதிர்பார்த்து போன ஆன்மாக்கள் இப்போ அங்கே போயிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட அருளை பெறதுக்கு வேணாமல் போயிட்டு வரலாம். சிவபெருமான் வாழுகின்ற இடம்னு நினச்சி போக முடியாது, சித்தர்கள் வாழ்ந்த இடம்னு போகலாம். சிவபெருமானுக்கோட கைலாயம் அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி படிச்சுட்ருக்குறோம், அது கிடையாது, அதெல்லாம் மண்ணுக்குள்ளே போயாச்சு. விந்திய மலைன்னு தொன் இமயமலை உள்ளே போயாச்சு. கொல்லிமலை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க, இதை கேட்டு நிறைய பேர் சாதாரண மனுஷங்க அங்கே போயிடக்கூடாது, அதுக்காக ஒரு கண்டிப்பாக இருக்கணும் அவசியம் சொல்லணும். நம்ம கொல்லிமலை என்பது மர்மங்கள் நிறைந்த பகுதி, அந்த நிலப்பரப்பின் தன்மையும் அப்படிப்பட்டது. எனவே உரிய வழிகாட்டல் இல்லாமல், உரிய குருவின் துணை இல்லாமல் அந்த எல்லைக்குள்ளே போகிறதுங்கிறது தவறான ஒன்றாகும் என குருவழி வாரிசலுங்கிற வகையில் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதையும் உலகருக்கு தெரியப்படுத்தக்கூடிய கடமை உங்களை மாதிரி ஊடகங்களுக்கு உண்டு. இப்போ இந்த கொல்லிமலையில் வந்து சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஒரு சில பேர் வந்து அங்கே தெரியாமல் உள்ளே போய் மாட்டிக்கிட்டு ஆபத்தை சந்திக்கிறவங்களும் இருப்பாங்க இல்லையா? அப்போது கொல்லிமலையில் நல்ல சக்திகள் மட்டும்தான் இருக்கா இல்லை தீய சக்திகளும் இருக்கா? அதாவது நல்ல சக்தி கெட்ட சக்தி அப்படிங்கிறத காட்டிலும் போகின்றவர்களுடைய எண்ணம் புத்தி மனம் சிந்தை நோக்கம் இதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு அங்கே மர்மம் நிறைந்திருக்குன்னு சொன்ன உடனே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ புதையல் நிறைய அங்கே இருக்கும் போல் இருக்குது, வைர கற்கள் அங்கே வந்து மலையில் வந்து நிறைய இருக்கும் போல் இருக்குது, இப்படியான எண்ணங்களோடு புறப்படுகின்றார்கள். ஏன்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி வந்த புதினங்கள்னு சொல்லக்கூடிய அந்த நூல்களெல்லாம் கொல்லிமலையை அப்படி தான் சித்தரித்திருக்கிறார்கள். சித்தர்கள் வந்து ரசவாதங்கள் செய்து அங்கே தங்கங்களை புதைச்சி வச்சுருக்காங்க, இந்த மாதிரியான எண்ணங்களோடலாம் உள்ளே போகிறாங்க. அப்போ அதுக்கான முறையான விதி அவங்களுக்கு இருந்தால் மட்டுமே அதையும் அடைய முடியும் அதே நேரத்தில். ஆனால் அதை எடுத்துகிட்டு வந்து நான் இப்படி இப்படிலாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் தாட்டோடு போகிறாங்க, எதிர்மறை சிந்தனையோடு உள்ளே போகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அது கைகூடாது. ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் மனிதனை சாப்பிடக்கூடிய அளவுக்கான தாவரங்கள் அங்கே இருக்குது, கிட்டக்கு போனாலேயே டக்குன்னு கவிடும், உடம்பு கூட தான் மிஞ்சும் கடைசியில். அதையும் கரைக்கக்கூடிய அளவுக்கான அந்த அமிலங்கள் உள்ள தாவரங்கள் அங்கே இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து சொல்லும்போது சாதாரணமாக எல்லோரும் இந்த மர்ம கதைகளை சொல்கிற மாதிரிலாம் அவர் சொல்கிறாருன்னு சொல்லி சொல்லுவாங்க, உண்மை அதுதான். நாம் எந்த எண்ணத்தோடு உள்ளே போகிறோமோ அதற்கான வழிகாட்டல்கள் கிடைக்கும், இல்லைன்னு சொன்னால் அதில் தோல்வி தான் ஏற்படும், அது மரணமாக கூட இருக்கலாம். அங்கே ஏதாவது பேபிசாசுகள் அல்லது இந்த கொல்லிப்பாவைங்கிறவங்களை கூட எல்லோரும் நல்ல விதமாகவே சொல்லியிருக்க மாட்டாங்க. நிறைய மக்கள் இன்னைக்கு கொல்லிப்பாயை வந்து அப்படி இப்படின்னு சொல்லிலாம் சொல்லியிருப்பாங்க, அவள் அப்படி தூக்கி சாப்பிட்ருவா, அப்படி பண்ணிடுவா, அப்படி பண்ணிடுவான்ட்டு. நான் போன இதிலே சொன்னேன், அவளை பொறுத்தளவுக்கு நல்ல ஆன்மாவாக இருந்தால் தன்னோட ஐக்கியப்படுத்திக்கணுங்கிற எண்ணம் அவளுக்கு இருக்கும், அதையும் தாண்டி நம்ம அதை
நம்மளோட அறிவுளித்த நிலையில் இருந்து நம்ம பேசும்பொழுது தனக்கு தேவையான ஆற்றலை வாங்கிக்கலாம் அவற்றிருந்தோம். அது வந்து நெகட்டிவ் கிடையாது. இப்போ என்னை வந்து அவங்க முழுசு ஐக்கியப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்கள வலிமைப்படுத்திக்கிறதுக்காக அர்த்தம். அருளாற்றல்களையோ உயிராற்றல்களையோ ஆன்ம நிலையிலேயோ வந்து அவங்க வலிமைப்படுத்திக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படி வலிமைப்படுத்திக்கக்கூடிய ஒரு செயலை நாம் வெளியில் இருந்து பார்க்கும் பொழுது அது தப்பாக தான் தெரியும். அதுக்கு யார் அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தது மாதிரிலாம் பேசுவாங்க, பயங்கரமாக பேசுவாங்க எல்லாம். அது அவங்களோட நிலை, அதை நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது, செய்ய முடியாது. நீ எந்த நிலையில் போகிறங்கிறது தான் முக்கியம், நாம் எந்த நிலையில் போகிறோங்கிறது தான் முக்கியம். அப்போ நாம் நல்ல நோக்கத்தோடு நல்ல எண்ணத்தோடு ஒவ்வொரு இடத்துலையும் குருவின் துணையோடு உத்தரவுகளை பெற்று ஞானத்தால் இந்த பக்கம் போகலாம் இந்த பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் முறையாக நம்ம கை கொண்டு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் நமக்கு எந்த விதமான வழித்தடைகள் ஏற்படுறது கிடையாது. வழிகாட்டல்கள் கண்டிப்பாக போனோன்னா கிடைக்கும். ஆக கெட்ட சக்திகள்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. என்ன கேட்டால் அங்கே போனீங்கன்னு சொன்னால் மந்திரவாதிகளும் இதே மாதிரி வந்திருப்பாங்க, சக்தியில் வாங்குறதுக்கான்னு வந்திருப்பாங்க. நீங்கள் ஒரு நல்ல ஆற்றலோட போயிட்டுருக்கிறீங்க, உங்களுக்கு குருவோட வழிகிட்ட இல்லாமல் தன்னிச்சையாக நீங்கள் ஏதோ ஒரு வகையில் யோசிச்சு போயிட்டீங்க. உங்கள்கிட்ட ஆற்றல் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் உனக்கு? அது மாதிரி நிறைய நடக்கிறதுக்கெலாம் வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த இவ்வளோ காலம் வாங்கின சக்தியில் அப்புறம் இழந்துட்டேமேங்கிற மன வேறு விரக்தியிலேயே அவனோட மரணம் ஏற்பட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோல் நிறைய ஆற்றல் இப்போ இருக்கக்கூடிய பகுதி ஃபோர்ஸஸ் அதோட அழுத்தங்கள் அது வேகமாக எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போகுது வருதுன்னா குறுக்க போகும்போது அந்த ஆற்றலில் தாங்க முடியாமல் ஏற்படக்கூடிய நிலையெல்லாம் உண்டு. இப்போ பொதுவாக சொல்லுவோம் இல்லையா, இந்த இடத்துல முனி கோயிலுப்பா அங்கே கிராஸ் பண்ணி இவன் போனானா அடிச்சிருச்சுமாங்க. அது அடிக்கலை, அது ட்ரெயின் போயிட்டுருக்க வேகத்தில் போயிட்டுருக்கிறத நீ குறுக்க போனால் என்ன ஆகுங்கிற மாதிரி தான் அது. அப்போ அவ்வளவு ஃபோர்ஸஸ் அங்கே இருக்குது, அது அடிக்கணும்னு அடிக்கலை. அது ட்ராவல் பண்ணுற இடத்துக்கு முன்னாடி நீ குறுக்க போயிட்ட, அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தடம் அதுக்குன்னு இருக்குது. அவங்க போவாங்க வருவாங்க, அதனால என்ன சொல்லுவாங்க, இந்த பக்கம் முனியோட்டம் இருக்காம்ப்பா, இந்த பக்கம் கருப்பரோட இது இருக்காம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, உடனே அவர் வந்து நின்று தங்கி போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு திருச்சூர் தங்க நட்டு ஒரு தகடை வச்சு பூசை பண்ணி, ஐயா இனிமேல் வந்தீங்க இங்கே வந்து உன்னோடய ஃபோர்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் கிட்ட போ அப்படிங்கிற மாதிரியான தடைகளை ஏற்படுத்திக்குவாங்க. முனிச்சர் கோயிலில் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம சங்கராச்சாரியாருக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் எப்படியோ அவருக்கு தெரிஞ்சு நம்ம தெரியல சொல்லியிருப்பார், முன்னாடி பிள்ளையார கொண்டே வச்சிரு அவரோட ஆற்றல் குறைஞ்சோன்னு சொல்லி கொடுப்பாரு. நான் கண் கூட பல இடங்களில் கேட்டிருக்கேன், ஆமாங்க ஐயா சொன்னார், அவர் சொன்னார் நாங்கள் செஞ்சுருக்கோங்க அப்படிமாங்க. முனீஸ்வரனோட ஆற்றலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பிள்ளையார் சிலையை கொண்டே வச்சாச்சுன்னா அதுக்கு என்ன பொருள்னு யோசிச்சு பார்க்கணும். நம்ம முனீஸ்வரர் அப்படிங்கிற நிலையில் இருக்காங்க. முனிங்கிறது நிலைங்கிறது வந்து ஒரு கீழான ஒரு நிலை, நெகட்டிவ் தாட் நெகட்டிவ் ஃபோர்ஸஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் அதுவே முனி ஈஸ்வரன் கோயிலில் கொண்டே அப்படி வைக்க முடியுமா? வைக்கக்கூடாது இல்லையா? அதுவே எதிர்மறை உண்டு நிலைகளை ஏற்படுத்தும். இந்த மாதிரியான வழிகாட்டலாம் சங்கராச்சாரியார் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம பேசிக்கிட்டே போகலாங்க. அப்போ நெகட்டிவ் ஃபோர்ஸஸ்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது, எங்கே போனாலும் இருக்கும். அது முறைப்படுத்தி அதை நெறிப்படுத்தி நம்மளை தெரிஞ்சுட்டு போகிறதுக்கு தான் இந்த குரு வழி அப்படின்னு சொல்கிறோம்.